வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்வீட் செய்ய போறோம். அது வந்து சர்க்கரை வரட்டி சர்க்கரை உப்பேரின்னு சொல்லுவாங்க. நேந்திரம் காயில நம்ம ஸ்வீட் மாதிரி ஸ்வீட் கோட்டட் நேந்திரம் சிப்ஸ் மாதிரி சாப்பிட போறோம். அதுக்கு நான் ஒரு நேந்திரம் காயை இந்த மாதிரி கட்டை கட்டையா நறுக்கி வச்சிருக்கேன். இது எப்படி நறுக்கணும்னா, நீல வாக்கில் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்கில் கட்டை கட்டையாக நறுக்கிக்கணும். இப்போது இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் தேவை. இப்போ நான் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு சிப்ஸ் மாதிரி இது பொறிஞ்சு வரணும். பொரிஞ்சிருச்சு. நல்லா புரியுதுங்களுக்கு? நல்லா மொறு மொறுன்னு எடுக்கிற அல்ற போவே தெரியுது. அந்த சிப்ஸ் மாதிரி எண்ணெய் எப்படி இருக்குன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணாலும் தேங்காய் எண்ணெயில் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாம் நெல்லக்காயை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது வெள்ளை பாகு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஒரு அரைக்காட்டமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாகு கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்போது வெள்ளத்தை வடிகட்டிட்டு நான் இதில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நாம பருப்பு வச்சிருக்கோம். நேந்திரம் காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவை வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், 3 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளாக இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். எதுக்காக பச்சரிசி மாவுனா, நம்மளுக்கு அது வந்து ட்ரையாக இருக்கணும், ட்ரை ஆகணும்ல, அதுக்காக தான். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக ட்ரையாக இருக்கும், ஸோ அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்மளோட சேர்த்துடலாம். பாருங்க, நம்மளுடைய சர்க்கரை உப்பேறி சர்க்கரை வரட்டி ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.